Lourdes TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எல்லா இடங்களிலும் பிரசன்னமாய் இருக்கிறீர். எல்லா இடங்களிலும் பிரசன்னமாய் இருக்கிறீர். ஆனால் குறிப்பாக நற்கருணையிலும் தேவ ஆலயத்திலும் நீர் மிகுதியாய் பிரசன்னமாய் இருக்கிறீர். மிகுதியாய் பிரசன்னமாய் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை காண, உம்மை காண, உம்மோடு பேச, உம்மோடு பேச, உம்மோடு ஆழ்ந்த அன்புறவு கொள்ள, உம்மோடு ஆழ்ந்த அன்புறவு கொள்ள, உமது ஆலயத்திற்கு வர வேண்டும். உமது ஆலயத்திற்கு வர வேண்டும். உமது ஆலயத்தை, உமது ஆலயத்தை புனிதமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று, புனிதமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இல்லம் ஜப வீடு என்று சொல்லுகிறீர். இந்த ஆலயத்தை யாராவது துர்ப்பிரயோகம் செய்தால் நீர் ஆண்டவரே வேதனைப்படுகிறீர், கொதித்தெழுகிறீர், அவர்களை விரட்டுகிறீர். அப்படி ஒரு நிகழ்ச்சியைத்தான் இன்று நாங்கள் சிந்திக்கிறோம். எருசலேம் தேவாலயத்தை தேவாலயத்தை பாழ்படுத்திய வியாபாரிகளை விரட்டுகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது இல்லத்தின் மீது உள்ள வேட்கை பற்றி எரிந்தது. ஆண்டவரே, ஆண்டவரே, அதை போல நாங்களும் எங்கள் இல்லத்தின் மீது, எங்கள் இல்லத்தின் மீது, உமது ஆலயத்தின் மீது, ஆலயத்தின் மீது ஆழ்ந்த வேட்கை கொள்ளவும், ஆழ்ந்த வேட்கை கொள்ளவும், இதை புனிதமாய் பயன்படுத்தவும், இதை புனிதமாய் பயன்படுத்தவும், எந்த ஒரு அவசங்கையும் இங்கே ஏற்படாதவாறு, எந்த ஒரு அவசங்கையும் இங்கே பாதுகாக்கவும் அருள் தாரும். அருள் தாரும். நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இங்கு
அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் இங்கே பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் இங்கே பாதத்தில் அமர்ந்திருப்பே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். இருள்தனிலே பகலெனவாய், இருள்தனிலே பகலெனவாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் இங்கே பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் இங்கே பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தர் நடுவில் எந்தனை தீட்டிட வந்திடுவார். தூற்றும் மாந்தர் நடுவில் எந்தனை தீட்டிட வந்திடுவார். நாட்களரும் வேலைதனில், நாட்களரும் வேலைதனில் ஊன்றுகொள்ளாகிடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் இங்க
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூதர்கள் வாழுகின்ற இஸ்ராயேல் நாடு இரும்பு கூரை பேயப்பட்ட நாடு என்று சொல்வார்கள். அயன் ரூஃப். ஏனென்றால் உலகத்திலேயே வத்திக்கானுக்கு அடுத்தது மிக சிறிய நாடு இஸ்ரேல் நாடு என்று சொல்லலாம். அவர்களுக்கும் பாலஸ்தீனியருக்கும் அடிக்கடி சண்டை மூளுவது உண்டு. எனவே அவர்கள் இந்த இஸ்ரேல் நாட்டை அழித்து விடாதவாறு ஒரு விதமான மின் இரும்பு கூரை அந்த நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த விதமான அணுகுண்டோ அல்லது ஆயுதங்களோ அங்கே போட்டு அந்த நகர் அந்த இஸ்ரேல் நாட்டை அழிக்க முடியாது. இதற்கு அமெரிக்க ஐக்கிய நாடு அதிகமாக உதவி செய்தது. இவ்வளவையும் அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டை ஒரு தத்து குழந்தையாக எடுத்துக்கொண்டு அதை பாதுகாக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட், அதில் இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய செல்வந்தர்கள் யூதர்கள்தான். ஒரு விதத்தில் அமெரிக்காவினுடைய அரசியல் இந்த யூதர்களால் ஆட்டி படைக்க வைக்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கோடீஸ்வரர்கள் யூதர்கள்தான் அதிகமாக அமெரிக்காவில் இருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் நாட்டை தங்களுடைய தத்து குழந்தையாக எடுத்துக்கொண்டு அந்த நாட்டுக்கு கணக்கில்லாமல் பணத்தை செலவழித்து வருகிறார்கள். அதனால் அங்கே அந்த நாடு முழுவதும் இந்த மின் வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்டை நாட்டவர் பாலஸ்தீனியர்கள் அந்த நாட்டின் மீது அணுகுண்டை வீசி அதை அழிக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு. ஆனால் இந்த இஸ்ராயலரை பாலஸ்தீனியர்கள் பல முறை துன்புறுத்தி இருக்கிறார்கள். இவருடைய இடங்களை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள். இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. இஸ்ரேல் நாடு பாலஸ்தீனியர்களை அடிக்கடி சண்டை போட்டு அவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு ஏராளமான தொல்லைகளை கொடுத்து வருகிறார்கள். இந்த சூழலில் பாலஸ்தீன் நாட்டில் அன்னை தெரேசா அவர்களுடைய இல்லம் ஒன்று இருந்தது. அந்த இல்லத்தில் 28 மாற்றுத்திறனாளிகளான குழந்தைகளை வைத்து பாதுகாத்தார்கள். 9 வயது மிகுந்த முதிர்ந்த பெண்களை வைத்து பாதுகாத்தார்கள். அவர்களுக்கு ஒரு எந்த ஏதாவது ஒரு உடலிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இப்பேற்பட்டவர்களை வைத்து இவர்கள் அந்த இல்லத்தில் காப்பாற்றி வந்தார்கள். அடிக்கடி இஸ்ராயலர் பாலஸ்தீனை எதிர்த்து போர் இடுவார்கள். இந்த சூழலிலே பலர் இறந்து போவார்கள். ஆகவே இந்த அன்னை தெரேசா கன்னியர்கள் வாழ்ந்த இடத்தில் அநேகமாக இஸ்ராயலர் குண்டு மழை பொழிவார்கள் என்பதை தெரிந்து இவர்கள் வேறு எந்த இடத்திற்கு போவது என்று தெரியாமல் தவித்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த பங்கு தந்தை சொன்னார், நீங்கள் ஆலயத்திற்கு வந்துவிடுங்கள்,
கோயிலிலே வந்து நீங்கள் இங்கே உங்கள் குழந்தைகளை வைத்து காப்பாற்றுங்கள் என்ற கோவிலுக்கு கிறிஸ்துவர்கள் வருவது எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூன்று பேர் கூட வர முடியாது. அதனால் நீங்கள் இதை உங்களுடைய இல்லமாக காப்பகமாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைத்தார். அவர்களும் அங்கே தங்களுடைய மாற்றுத்திறனாளிகளையும் 9 வயது முதிர்ந்தவர்களையும் கொண்டு சென்று பாதுகாத்து வந்தார்கள். இந்த சூழலில் பாலஸ்தீனியர்கள் இஸ்ராயேலர் இந்த ஊரில் குண்டு வீசினார்கள். ஆனால் கோவில் என்பதால் கோவிலில் எதையும் அவர்கள் சேதம் செய்யவில்லை. எனவே அந்த கோயிலில் இருந்த மாற்றுத்திறனாளிகளும் முதியவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்பொழுது அந்த அன்னை, இல்லத்தின் அன்னை பங்கு தந்த இடத்திலே கூறுகிறார், ஆண்டவர் எங்களை காப்பாற்றி விட்டார். இதே வளாகத்தில் குண்டு விழுந்தது, ஆனால் கோவில் மேல் விழவில்லை. கோவில் மீது விழுந்திருந்தால் நாம் நினைக்கிற போல ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் கிடையாது, சிற்றாலை சின்ன கோயில்தான். இந்த கோயில் மீது குண்டு வீசப்படவில்லை. நாம் இந்த குழந்தைகளும் இந்த இல்லத்தில் உள்ள முதியோரும் காக்கப்பட்டார்கள், ஆண்டவர் காப்பாற்றினார் என்று அந்த அன்னை பெருமையாக சொன்னார்கள். இயேசு குருவானவர் சொன்னார், இல்லை, நீங்கள் இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் இங்கே வைத்து பாதுகாப்பது இந்த ஆலயத்துக்கு ஆண்டவனுக்கு பெருமை. ஏனென்றால் இந்த மாற்றுத்திறனாளிகளில் இயேசுவை நீங்கள் காண்கிறீர்கள், இந்த முதியவர்களில் இயேசுவை காண்கிறீர்கள். ஒரு ஆலயத்தில் இந்த செயலைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஆலயத்தில் அயலாரில் இருக்கிற இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த இயேசுவுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போது அது ஆண்டவனுக்கு பெருமை, ஆலயத்துக்கு பெருமை என்று அந்த பங்கு குருவானவர் அந்த அன்னையிடத்தில் கூறினாராம். அன்புக்குரியவர்களே, ஆலயத்தை எப்படி புனிதமாக பாதுகாப்பது? ஆலயத்தை, ஆண்டவனுடைய பிரசன்னத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளுவது என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லுகிறார். அங்கே ஆடு மாடு புறா விற்பவர்களை பார்க்கிறார். சாட்டை ஒன்று பின்னி அந்த ஆடு மாடுகளை விரட்டுகிறார். பணம் மாற்றுபவர்களை தட்டுகளை எல்லாம் கீழே தள்ளி இவற்றையெல்லாம் எடுத்து செல்லுங்கள் என்று இயேசு அங்கே கண்டிப்பாக நடந்து கொண்டு ஆலயத்தை துப்புரவாக்குகிறார். இது என் ஜெபவீடு, இதை கள்வர் குகை ஆக்கிவிட்டீர்கள் என்று இயேசு சத்தம் போடுகிறார். ஆம், இது ஜெபவீடு. ஆலயத்தில் தந்தையை, கடவுள் தந்தையை பார்க்க வருகிறோம், ஜெபிக்கிறோம், கடவுளை புகழ்கிறோம், கடவுளை போற்றுகிறோம், நன்றி கூறுகிறோம், நமது குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்துகிறோம், நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை கடவுளிடம் செலுத்துகிறோம். கடவுளுடைய அருளை பெற்று நம் பலமோடு, ஆற்றலோடு, சக்தியோடு வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்ள புறப்படுகிறோம். எனவே இது ஒரு பவர் ஹவுஸ். த சர்ச் இஸ் எ பவர் ஹவுஸ். இங்கே தான் நாம் சக்தியை பெறுகிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வந்து திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொண்டு நாம் வீட்டுக்கு செல்லுகிற போது அந்த நாளில் நாம் சந்திக்கின்ற எல்லா கடமைகளையும்
நிறைவேற்றுவதற்கான சக்தியை பெறுகிறோம். ஆம், ஆண்டவர் இயேசு நமக்குள் வருகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நற்கருணை வாங்குவதின் அவசியத்தை, பலனை நாம் உணர வேண்டும். நற்கருணை வழியாக நமது உள்ளத்தில் வருகிற ஆண்டவர், அந்த நாளில் நாம் சந்திக்கிற சவால்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்தையும் நாம் எதிர்கொள்ள, வெற்றி கொள்ள ஆற்றலை தருகிறார். எனவே இந்த ஆலயம் ஜெப வீடு, மனிதனும் கடவுளும் சந்திக்கின்ற இடம். இஸ்ரவேல் மக்கள் பயணம் செய்து வந்தார்கள். எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட புண்ணிய பூமியை நோக்கி பயணம் செய்து வந்தபோது, நடுவிலே அவர்கள் சீனாய் மலையில் கடவுளை சந்தித்தார்கள். கடவுள் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின் பேழையை கொடுத்தார். அதை 12 கோத்திரத்தாரின் பிரதிநிதிகளும் சுமந்து செல்லுவார்கள். முதலில் ஏதாவது ஒரு இடத்தில் பாளையம் இறங்க வேண்டும், கூடாரம் அமைக்க வேண்டுமென்றால் அந்த பேழைக்கு முதலில் கூடாரம் அமைத்து அனைவரும் அதை தொழுதுவிட்டு அதன் பிறகு சென்று தங்களுடைய கூடாரங்களை அமைப்பார்கள். அந்த கூடாரத்தை சந்திப்பின் கூடாரம் என்று அழைப்பார்கள். கடவுளை சந்திக்கிற கூடாரம், கடவுளை பார்க்க வேண்டுமா, கடவுளோடு பேச வேண்டுமா, இதோ இந்த சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வோம். அந்த கூடாரத்தின் முன்னால் சென்று அவர்கள் தங்களுடைய குறைகளை, கவலைகளை அனைத்தையும் கொட்டி கடவுளுடைய ஆற்றலை பெற்று வளமோடு தங்களுடைய கூடாரங்களுக்கு திரும்புவார்கள். ஆகவே அது ஒரு சந்திப்பின் கூடாரம். அதுபோல இந்த ஆலயமானது சந்திப்பின் கூடாரம், கடவுளை சந்திக்கிற இடம். இங்கே ஏதோ ஒரு வாடிக்கைக்காக வந்துவிட்டு போகிறோம் என்பது அல்ல, கடவுளை சந்திக்க வந்திருக்கிறோம். கடவுளை சந்திப்பதால் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நீங்குகின்றன. கடவுளுடைய அருளால் நிரப்பப்படுகிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக இறை பிரசன்னத்தால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். நாம் கடவுளுடைய கருவிகளாக மாறுகிறோம். இந்த நாளில் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றியாக அமைய கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் வருகிறார். அந்த இறை பிரசன்னத்தை பெறுகின்ற இடம்தான் ஆலயம். அந்த இறை பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிற நிகழ்ச்சிதான் திருப்பலி, வழிபாடு, நற்கருணை ஆராதனை. எனவே வாடிக்கையாக இதை செய்வதை விட்டுவிட்டு முழு இறை உணர்வோடு இதை நாம் நிறைவேற்றி பயன் அடைவோம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீர் மெய்யாகவே உடலோடு ஆன்மாவோடு இந்த நற்கருணை பேழையில் வீற்றிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சந்திக்கிறோம், உம்மை பார்க்கிறோம், உம்மோடு பேசுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புகிறீர், நீர் எங்களை உமது ஆற்றலால் நிரப்புகிறீர். இந்த ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு ஆற்றலை தருகிறீர். எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரிடும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற போது, எங்களுடைய உடலுக்கு தேவையான உணவை மட்டும் அல்ல, இதயத்துக்கு தேவையான உணவு, ஆன்மாவுக்கு தேவையான உணவு அனைத்தையும் உங்களிடம் கேட்கிறோம். நீர் எங்கள் உடலுக்கு வேண்டிய உணவையும், மனதுக்கு வேண்டிய உணவையும், ஆன்மாவுக்கு வேண்டிய உணவையும் கொடுத்து எங்களை திடப்படுத்துகிறீர். நாங்கள் புனித சின்னப்பரோடு சேர்ந்து வாழ்வதும், இயங்குவதும், இருப்பதும் உம்முடைய ஆற்றலால் தான் என்று
துணிந்து சொல்ல முடியும். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பாத சுவடுகளில் இறைவா பயணம் தொடங்குகின்றேன். உந்தன் பாத சுவடுகளில் இறைவா பயணம் தொடங்குகின்றேன். உந்தன் பணிக்காக நான் பலியாக என்னை அழைத்தாய் வந்தேன் ஐயா. உந்தன் பணிக்காக நான் பலியாக என்னை அழைத்தாய் வந்தேன் ஐயா. சுவடுகளில் இறைவா
பிதாம் சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோ சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது லூது டிவிக்கு உபயோகம் செய்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கல் உறவின் சில பங்கு மக்களுடைய உடல் நலனுக்காக நல்லா குரூப் கம்பெனியின் தொழில் வளர்ச்சிக்காக, திருவாண்டார் கோயில் புனித வளர்நாள் மேல்நிலை பள்ளியின் வளர்ச்சிக்காக, குடும்ப நலனுக்காக சென் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, ஆர்ட்ஸ் பேயாஸ் மியூசிக்கல் எலக்ட்ரானிக் மியூசிக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசர் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கியமுறை, திருமதி மரிசெல்வி, திரு ஷபிய காஸ்டன் உடல்நலனுக்காகவும், மற்ற குடும்ப கருத்துக்களுக்காகவும், சென்ஜாக் அன்துவான் உடல்நலம் பெற நல்ல வேலையால் கிடைக்கவும், மற்றும் விக்டர் லெனன் உடல்நலம் பெற இதை ஆண்டவருக்கும் சகாய மாதாவுக்கு நன்றியாக, சேஞ்சு கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்துராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மையிலைப்பாட்டிற்காகவும், திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும், திரு அந்தோணிராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நிறைவேறவும், திரு சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்ஜி சீட் கிடைக்கவும், திரு அருள் பிரகாஷ் ஆண்மை இலைப்பாட்டிற்காகவும், அந்துவான் வினோத் விருந்துமரி ரோசரி ரொமானாம் அவர் நன்றி இறையாண்டவருக்கு நன்றியாகவும், நல்ல உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்காகவும், பிள்ளையுடைய நலனுக்காகவும், நல்ல வேலை கிடைக்கவும், தேர்வில் வெற்றி பெறவும், திரு சவுந்தரராஜ் ஜக்ரீன் அவருடைய குடும்பத்தினர் மனமாற்றம் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காகவும், திருமதி ஆந்திரே பத்ரிசியா அவர்களின் மகளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்காகவும், மகனுக்கு நல்ல வேலை கிடைத்ததற்காகவும், குடும்பத்தில் சமாதானம் கிடைத்ததற்காகவும், அனைவரின் உடல் நலனுக்காகவும் இதை ஆண்டவரிடம் இதையாண்டு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறப்படுகின்றது. செல்வி மெர்சி அமல்ராஜ் நன்றியாக, இதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப்படுக நன்றியாக, திருமதி மரியா மோன்ஷர் நல்ல உடல்நலம் பெறவும் இதை ஆண்டவரிடம் நன்றி செலுத்தப்படுகின்றது. திருமதி மைக்கேல் விக்டோரியா அவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் உபயம் செய்யப்படுகின்றது. மேலும் இன்று வெள்ளிக்கிழமை லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் திரு அந்துவானத் முத்துவேல் அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நல்ல உடல்நிலை வேண்டியும் இதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப்படுகின்றது. மேலும் ஆம்பூர் கடலூர் ஐதர் அலி சாந்தா சாஹிப் காஜி வீதி பகுதியில் உள்ள மக்களுடைய உடல் நலனுக்காக கருத்துக்காகவும், அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி லூர்து டிவி நன்றியாக, ஜோ பிரான்சிஸ்கா லெபல்யானி பிறந்தநாளை கொண்டாடுகின்றார், தேன்மொழி மரி பிரான்சுவாஸ் பிறந்தநாளை கொண்டாட நன்றியாக, அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபியே மக்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். மேலும் கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும் வேண்டி, குளோரியா சாந்து ஆரோக்கியராஜ் உடல் நலனுக்காக, அந்தோனிசாமி ஜெயராக்கினி குடும்ப நலனுக்காக, பிள்ளைகளுக்காக கொரின் வெளிநாட்டு பயணம் நல்ல முறையில் அமைய, லயன்ஸ் ராஜா செல்வி உடல் நலம் பெற நீண்ட ஆயுளுக்கு வேண்டி, மறித்த ஜேவியர் குடும்பத்தில் மறித்தவர் அனைவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜான் போல் குடும்பத்தில் மறித்தவர்கள் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், யாகு ஜோசப் ஆண்மையிலை பாற்றிக்காக, அருள் சகோதரி மரி அந்துவானத்
ஆண்மை இலைப்பாட்டிற்காக மார்த்தா, லாசரஸ், டேவிட், கண்ணசாமி, செல்வநாதன் ஆண்மை இலைப்பாட்டிற்காக, அருள் சகோதரி பரோமியா ஆண்மை இலைப்பாட்டிற்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக திருப்பலியில் இறைவனை மன்றாடுவோமாக. இந்த திருப்பலியில் நாம் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது குறைகளை நினைத்து அதற்காக வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் ஏன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். தலைகளிலிருந்தும் எங்களை மீட்டு ஒன்று சேர்த்திருக்கின்றீர். உமக்கு இடையராது பணிபுரிவதே எங்களுடைய நிலையான நிறைவான மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சியை கண்டடையுமாறு உள்ளார்ந்த அன்புடன் திருப்பணியில் நாங்கள் பங்கேற்க அருள் கூறும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். மகப்பெயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனம் 36 முதல் 37 வரை மற்றும் 52 முதல் 59 முடிய. அந்நாட்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறையடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சியோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148 ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9 மாதம் 25 நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது
பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரி பலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அக மகிழ்வோடும் பலிப்பீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா மூக்கு நன்றி. பாடலின் 2. யாழோடும் வீணையோடும் புல்லா
எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, அதிகாரம் 19, திருவசனங்கள் 45-48. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தித்தேன், சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. வாழ்கின்றேன், வாழ்கின்றேன் உனக்காக, உனக்கின்றேன் நான் இங்கு எதற்காக. அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக, அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக, நானே ஒரு காணிக்கை பொருளாக. உன் பீடத்தின் முன்வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்க திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள பல்வேறு திறமைகளை பயன்படுத்தி நாங்கள் உழைத்து பெற்றுக்கொண்ட பொருட்கள் சிலவற்றை உம் திருமண் கொண்டு வந்துள்ளோம். உழைப்பின் மேன்மையை அறிந்துள்ள நீர் இவற்றை ஏற்று நாங்கள் பற்றுறுதியுடன் தொடர்ந்து உழைக்கின்ற வரத்தையும் அதன் பயனாக நிறைவான மகிழ்ச்சியையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூய
உடையவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோம் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நின் மனிதரை படைத்தது போல் இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் தெருவுல மானே. எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிப்பணிகின்றன. மீட்படைந்த அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரு மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றன. ஆகவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் தெருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை
சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. சிஷ்யர் கற்பித்த ஜபத்தை ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ சர்வேஸ்வரனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா குணமடையும். வாழும் தே
அற்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அற்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அன்பானையும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அன்பானையும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. மண்ணோக்கு மீட்டு ஈந்தவா பீடம் தன்னில் வந்தா, மண்ணகம் வந்த ராஜராஜனே. விண்ணகம் நின்று மண்ணகம் வந்த ராஜராஜனே. அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. எம்மோடு ஒன்றி வாழுமே உண்ணும் உணவானா, எம்மோடு ஒன்றி வாழுமே உண்ணும் உணவானா. அருளின் வாழ்வில் நிலைத்து வாழும் பாதை காட்டினார். அருளின் வாழ்வில் நிலைத்து வாழும் பாதை காட்டினார். அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. வாழ்வும் வழியும் நீரென்றே வாழ்வாராமுதம் எமக்கிந்தீர். வாழ்வும் வழியும் நீரென்றே வாழ்வாராமுதம் எமக்கிந்தீர். பிழையில் வாழும் ஆண்ட உணவே தருவி பலத்தையே. பிழையில் வாழும் பாவிக்கு மோட்சம் நல்கவே பாவி உருவானாய். பாவிக்கு மோட்சம் நல்கவே பாவி உருவானாய். பாவத்தில் வாழும் மாந்தரின் உள்ளம் புனிதமாக்குவாய். பாவத்தில் வாழும் மாந்தரின் கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே
என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரியவிடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம் திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக இத்திருப்பலியை நிறைவேற்றினோம். இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவற்றின் ஆற்றலால் கிறிஸ்துவை பின்பற்றி நாங்கள் உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே, நாசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே, இந்த நாசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பெயர் போற்றப்படவே இக்கோவிலை நான் தேர்ந்தேன், தேர்ந்ததை நானே திருநிலைப்படுத்தி உள்ளேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுக. நிறையென்றும் எங்களின் நம்பிக்கை எங்கள் இதய இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே, இந்த நாசிரும் அருளும் சேர்ந்து வந்தால்